நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார் தமிழகம் எங்கும் சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா நூற்றி பத்து காந்தி சாலை நாகூர் மெயின் ரோடு திருமலை ராயப்பட்டினம் நடன காளியம்மன் கோவில் எதிரில் காரை கால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது மூன்று எட்டு ஒன்பது மூன்று

வீட்டிற்குள் இருந்தாலும் பல்வேறு காரணங்களால் சர்ம பாதிப்புகள் ஏற்படலாம் வெப்பம் வெயர்வை உடலின் நீர் வறட்சி மற்றும் மின் விளக்கு வெளிச்சம் போன்றவற்றாலும் பாதிப்பு வரலாம் இதை தடுக்க எலுமிச்சையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் எளிய அழகு குறிப்புகளை நாம் பார்க்கலாம் எலுமிச்சை சாருடன் தயிர் அல்லது மூட்டையின் வெள்ளை கருவை கலந்து முகத்தில் தடுவி பத்து நிமிடங்கள் உலர்ந்த பின்னர் கொழிந்த நீரில் கழுவலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்து வர முகத்தில் உள்ள கருமை நீங்கி பொலிவடையும் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாற்றுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து தேய்த்தால் சர்மம் பளபளக்கும் பாலில் எலுமிச்சை சாறு கலந்து தேய்த்து வர சூரிய ஒளியால் ஏற்படும் கருமையான சர்மம் நிறம் மாறும் முதல் நாள் இரவு எலுமிச்சை சாருடன் பாலாடை சேர்த்து ஊற வைத்து மறுநாள் காலை அந்த கலவையை தடவி உலர்ந்த பின்னர் குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் சர்ம நிறம் மேம்படும் எலுமிச்சை சாறு மற்றும் அழிவாயில் ஆகியவற்றை கலந்து முகத்தில் மாஸ் போன்ற தடவினால் சர்மத்தின் அழுக்குகள் மற்றும் இறந்த சல்கள் நீங்கி மென்மை அடையும் பால் பவுடரில் எலுமிச்சை சாறு மற்றும் தென் கலந்து சில நிமிடங்கள் ஊற வைத்து முகத்தில் மாஸ் போன்ற தடவலாம் முதல் நாள் இரவில் ஓட்சை வைத்து மறுநாள் கழையில் அரைத்து பேஸ்டை செய்து அதில் எலுமிச்சை சாறு மற்றும் புளித்த தயிரை கலந்து சர்மத்தில் தடவினால் அழுக்கு மற்றும் மாசு ஆகியவற்றை அகற்றி புத்துணர்ச்சி தரும் எலுமிச்சை தோலை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி அதில் ஒரு டெபுள் ஸ்பூன் எடுத்து கால் டேபிள் ஸ்பூன் கிரீன் டீ இழை மற்றும் தேன் ஆகியவற்றை கலந்து பேஸ்டை செய்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து குழிந்த நீரில் முகத்தை கழுவலாம் அதனால் எண்ணெய் பிசுபிசுப்பு பிசுப்பு அகன்று முகம் குழிச்சு பெறுவதால் முகப்பரு வராது கடலி மாவு மற்றும் எழுமீச்சை பொடி ஆகியவற்றை சமளவு எடுத்து சிறிதளவு நீருடன் கலந்து முகத்தில் பூசலாம் எழுமீச்சை பொடி சந்தன பொடி மற்றும் ஜல் மூஞ்சையும் நன்றாக கலந்து முகத்தில் தடவலாம் இவை வறட்சியை நீக்கி எண்ணெய் சுரப்பை குறைக்க செய்வதால் மென்மையான மற்றும் பளிச்சென்ற சர்மம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ